Hi hello everyone in this video session we are going to watch when and how indian penal code drafted what are the basic rules of general exception and self defense explanation about ipc 96 to 106 ipc 302 ipc 304 and ipc 203 and of course as usual an interesting court judgment இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்முடைய ஒவ்வொரு பதிவும் உடனடியாக உங்களை வந்தடையும் ஓகே லெட்ஸ் கோ டு டாப் अगर कभी आप अपहरण का शिकार हो जाएं, तो सबसे पहले अपने बचाव में अपहरण करताओं हमला करें अमूमन वो एक से ज्यादा ही होंगे ऐसे में किसी एक के चेहरे या ठोडी पर अपने सिर से वार करें। फिर हाथ आई किसी भी चीज को हथियार बनाकर दूसरे की आंख पर वार करें। अपने बचाव के लिए आप अपनी कोहनी का भी इस्तेमाल कर सकते हैं। इसके बाद तुरंत अपनी कोहनी और कलाई के बीच के भाग से ड्राइवर की गर्दन पर पूरी ताकत से जोर डालें ताकि उसका सिर स्टेरिंग या हॉर्न पर लगकर आहत हो जाए इस मौके का फायदा उठाएं और जल्दी ही गाड़ी का दरवाजा खोलकर वहां से भाग जाएं। నీతిమండం <Needi> குண்டூசியை போட்டாலும் சத்தம் கேட்கும் அளவிற்கு நீதிமன்றம் அமைதியாக இருக்கிறது வடக்கு விசாரணை முழுவதுமாக முடிந்துவிட்டது குற்றவாளி கூண்டில் என்ன தீர்ப்பு வருமோ என்ற அச்சத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் பார்வையாளர்களுக்கு மத்தியில் கவலையுடன் அவரது உறவினர்கள் நீதிபதி வழக்கினைப் பற்றி முழுமையாக விளக்கமளித்து இறுதியில் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் சந்தேகத்துக்கு இடமின்றி நிறுவனமாகியுள்ளது எனவே குற்றவாளிக்கு இபிகோ செக்ஷன் இருநூற்றி முப்பத்தி இரண்டு பிரிவின்படி ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறார் இப்பொழுது அதே நீதிமன்றம் காட்சி மாறுகிறது இந்த முறை குற்றம் சாட்டப்பட்ட வேறு ஒரு குற்றவாளிக்கு இபிகோ செக்ஷன் அறுபத்தி நான்கு பிரிவின்படி ஒரு ஆண்டு சிறை தண்டனை விதிக்கிறார் அதென்ன இபிகோ இருநூற்று முப்பத்தி இரண்டு இரண்டிற்கும் என்ன வித்தியாசம் பொதுவாக ஏமாற்றுபவர்களை பித்தளாட்டம் செய்பவர்களை போர் டுவெண்ட்டி என்று எல்லோரும் அழைப்பார்கள் ஆக இபிகோ நானூற்றி இருபது என்றாலே அனைவருக்கும் அது என்ன என்று தெரிந்திருக்கும் அதே போல ஐபிசியின் மற்ற முக்கிய பிரிவுகளை பற்றி ஓரளவு போட்டிகள் சவால்கள் ஏமாற்றுக்காரர்கள் நிறைந்த இந்த வெற்றி பெற முடியும் சரி இபிகோ இருபதுக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை என்று உங்களுக்கு தெரியுமா ஐபிசி நானூற்று இருபது பிரிவின்படி குற்றம் புரிபவர்களுக்கு ஏழு வருடம் குறைந்தபட்சம் சிறை தண்டனை கிடைக்கும் இபிகோ என்றால் இந்தியன் பீனல் கோட் என்பதன் சுருக்கம் தமிழில் இதை இந்திய தண்டனை சட்டம் என்று குறிப்பிடுவார்கள் பொதுவாகவே சட்ட விதிகள் ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறது என்று கூறுவது முறையல்ல என்ன சார் சொல்ல வர்றீங்க சட்டம் குற்றம் செய்பவரை தண்டித்து சிறைச்சாலைக்கு தானே அனுப்புகிறது அது தண்டனை தானே என்று சிலர் நினைக்கலாம் உண்மையில் சட்ட விதிகள் குற்றம் புரிபவர் சிறையிலிருந்து இருந்து விடுதலை பிறகு மனம் திருந்தி ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வதற்கான வழிகளையே வகுக்கின்றது நமது நாட்டில் குற்றம் அதற்குரிய தண்டனை விதிகள் என்ற வகையில் முதலில் உருவான சட்ட விதிகளை மனு தர்மம் தான் உருவாக்கியது அதன் பிறகு முகலாயர்கள் இந்தியாவை கைப்பற்றி ஆண்டபொழுது அவர்களின் மத நூலான குரானின் அடிப்படையில் சட்ட விதிகளை ஏற்படுத்தினார்கள் இறுதியாக ஆங்கிலேயர் ஆட்சியின் போதுதான் நாம் இப்பொழுது பின்பற்றும் இந்திய தண்டனை சட்ட விதிகள் இயற்றப்பட்டது ஐ இந்தியன் பீனல் கோட் சட்ட விதிகளின் தந்தை லார்ட் மெக்காலே அவரது தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட முதல் சட்ட கமிஷன் நமது நாட்டு மக்களின் வாழ்க்கைக்கு ஏற்ப ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியன் பீனல் கோட் இயற்றப்பட்டது அது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டு அமலுக்கு வந்தது அதன் முக்கிய ஐந்து அம்சங்கள் ஒன்று பிரிவென்டிவ் தியரி இரண்டு டிட்டரண்ட் தியரி மூன்று ரெட்ரிபியூட்டிவ் தியரி நான்கு எக்ஸ்பிளடரி தியரி ஐந்து ரிஃபர்மேட்டிவ் தியரி இந்திய தண்டனை சட்டங்கள் என்பது ஒரு கடல் போன்றது அதில் நாம் படிப்படியாக மூழ்கி நல்ல முத்துக்களை எடுக்கலாம் இந்த பதிவில் எல்லா வழக்குகளிலும் சட்ட பிரச்சனைகளிலும் முக்கிய பங்கு வகிக்கும் பொது விதிவிலக்குகள் மற்றும் தற்காப்புகள் பற்றி பார்ப்போம் இந்த உலகில் எல்லா உயிரினங்களுக்கும் தனக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது தன்னை தற்காத்து கொள்ள திருப்பி தாக்குகின்றது ஆம் பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்று கூறுவார்கள் அந்த பாம்பும் தனக்கு ஒரு ஆபத்து வரும்பொழுதுதான் தனது கொடிய விஷத்தை கக்குகின்றது அதுபோல ஒரு கொடூரமானவன் ஒருவரை பயங்கர ஆயுதத்தால் தாக்க வரும்பொழுது ஒரு வீட்டில் அத்துமீறி மீறி நுழைந்து கொள்ளையடிக்க முயற்சிக்கும் பொழுது தம்பி இங்கே வந்து உட்கார் எப்பொழுதுமே வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது கூடாது அமைதிதான் இன்பத்திற்கு வழி என்று பிரசங்கம் செய்து அவனை அமைதிப்படுத்த முடியுமா அந்த நேரத்தில் அமைதி அமைதின்னு சொன்னா அவன் சொல்றவங்களை அமைதிப்படுத்திட மாட்டானா அந்த நேரத்தில் நம்மை பாதுகாத்து கொள்ள நாம் ஏதாவது ஒரு எதிர்த்தாக்குதல் நடத்தியே ஆக வேண்டும் அதுதான் ஐபிசி சட்ட விதிகள் தொன்னூத்தி ஆறு முதல் நூற்றி ஆறு இது மக்களை பாதுகாக்கவே உருவாக்கப்பட்டுள்ளது அந்த தாக்குதலில் எதிராளி இறந்துவிட்டால் தாக்கிய நபரை நீதிமன்றம் மன்னித்து விடுமா இல்லை காவல்துறைதான் சும்மா இருக்குமா பத்திரிகைகள் பல்வேறு செய்திகள் போட்டு கிழிகிழி என்று கெடுத்து விடுவார்கள் அல்லவா இதற்கெல்லாம் நிவாரணமாக இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருவரை பாதுகாக்கவே இந்திய தண்டனை சட்டங்கள் ஐ பி ஆறு முதல் நூற்றி ஆறு ஏற்படுத்தப்பட்டுள்ளன இது இன்றளவும் பல்வேறு வழக்குகளில் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்கும் பொழுது முக்கிய பங்கினை வகிக்கின்றது செக்ஷன் நைன்டி சிக்ஸ் டு ஒன் நாட் சிக்ஸ் ஆஃப் ஐ பி சி டீல்ஸ் வித் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் அ பர்சன் இன்வால்வ் இன் கமிஷன் ஆஃப் அஃபென்சஸ் ஐ

Section 97 of IPC provides that a right of private defense extends not only to the defense of one's own body against any offense but also to defend the body of any other person the right also embraces the protection of property அதாவது சட்டப்பிரிவு 99 இல் உள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு ஒரு நபர் தன்னையும் பிறரையும் தாக்கக்கூடிய குற்றங்களிலிருந்து காப்பாற்றிக் உரிமை உண்டு மேலும் தன்னுடைய சொத்துக்களையும் பிறருடைய சொத்துக்களையும் பாதிக்கக்கூடிய குற்றங்களில்

அதாவது புத்தி இல்லாததாலும் போதையின் விளைவாகவும் ஒருவர் புரியும் குற்றச்செயலை குற்றமாக கருத இயலாவிட்டாலும் அத்தகைய நபர்களிடமிருந்து நம்மை கொள்ளும் உரிமையை இந்த பிரிவு நமக்கு அளிக்கிறது இப்பொழுது ஐபிசின் நைன்டி நைன் There is no right of private defense against an act which does not reasonably cause the apprehension of death or of grievous hurt if done or attempted to be done by a public servant acting in good faith under color of his office. ஒரு பொது ஊழியர் நல்ல எண்ணத்துடன் செய்யும் அல்லது செய்ய முயற்சி செய்யும் காரியத்தை எதிர்த்து தற்காப்பு உரிமையை பிரயோகிக்க முடியாது அப்படி தற்காப்பு உரிமையை பிரயோகிக்க வேண்டுமென்றால் அந்த பொது ஊழியரின் செயலால் மரணம் அல்லது கொடுங்காயம் ஏற்படக்கூடும் என்ற நியாயமான உணர்வு எழ வேண்டும் ஊழியரின் செய்கை சட்டப்படி முறையற்றதாக கூட இருக்கலாம் இருப்பினும் அவரை எதிர்க்க தற்காப்பு உரிமையை பயன்படுத்தக்கூடாது இப்பொழுது ஐபிசி ஹண்ட்ரட் வென் த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி Extends to causing death, such an assault as many reasonably cause the apprehension that death of grievous hurt, committing rape, gratifying unnatural lust. கிட்னாப்பிங் அப்டக்டிங் ராங்ஃபுல்லி கன்ஃபைனிங் வில் பி தான்சிகன்சஸ் அதாவது முந்தைய சட்டப்பிரிவில் குறிப்பிட்டுள்ள கட்டுப்பாடுகளின் கீழ் வரிசைப்படுத்தப்பட்டவைகளில் ஏதாவதொன்றில் பாதிப்பு ஏற்பட்டால் தாக்குபவருக்கு மரணம் அல்லது காயப்படுத்துதலுக்கு தனிநபர் தற்காப்பு உரிமை நீடிக்கிறது அவைகள் ஒன்று தாக்குதலால் மரணம் என்ற அச்சம் இரண்டு கடுமையான காயம் மூன்று பாலியல் வன்முறை உள்நோக்கத்துடனான தாக்குதல் நான்கு இயற்கைக்கு மாறான இச்சையை தனித்துக் கொள்ளும் உள்நோக்கத்துடனான ஒரு தாக்குதல் ஐந்து கடத்தல் உள்நோக்கத்துடனான ஒரு தாக்குதல் ஆறு ஆசிட் வீசுவதற்கு முயற்சி செய்வது இவை அனைத்தும் ஆகும் ஐபிசி ஒன் நாட் ஒன் When such right extend to causing any harm other than death, if the offends be not of any of the descriptions, enumerated in the last preceding section, the right of private defence of the body does not extend to the voluntary causing of death to the assailant, but does extend under the restrictions mentioned in section 99. அதாவதu, கடைசி முந்தைய சட்டப்கிரிவில் குறிப்பிட்டுள் விவறிப்புகளில் எதாவது உன்றின்கேல் இல்லாது குற்றமாக இருந்தால் தனிநபர் தற்காப்பு உரிமையானது தாக்குபவருக்கு தன்னிச்சையாக மரணத்தை விளைவிப்பதற்கு நீட்டிக்காது சட்டப்பிரிவு தொன்னூத்தி ஒன்பதில் கூறப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளின் கீழ் மரணத்தை தவிர பிற ஏதாவது ஒரு தீங்கை தாக்குபவருக்கு தன்னிச்சையாக விளைவிப்பதற்கு நீட்டிக்கிறது இப்பொழுது ஐ பி சி ஒன் நாட் டூ த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் த பாடி கமன்சஸ் ஆஸ் சுன் அஸ் ரீசனபிள் அப்ரிஹென்சன் ஆஃப் டேஞ்சர் டு த பாடி அரைசஸ் ஃப்ரம் ஆர் த்ரெட் to commit the offence, though the offence may not have been committed. நம்முடைய உடலுக்கு ஆபத்து ஏற்பட போகிறது என்ற அச்சம் எப்பொழுது நமக்கு தோன்றுகின்றதோ அந்த நேரத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளும் உரிமையும் நமக்கு கிடைக்கிறது நம் உடலுக்கு தீங்கு செய்யக்கூடிய குற்றத்தை எதிரி புரியாவிட்டாலும் புரிவதற்கான முயற்சியை அல்லது மிரட்டலை அவன் மேற்கொண்டாலே போதும் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் நடவடிக்கையை நாம் உடனே மேற்கொள்ளலாம் இப்பொழுது ஐபிசி ஒன் நாட் த்ரீ த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் ஆஃப் ப்ராபர்ட்டி எக்ஸ்டென்ஸ் Under the restrictions mentioned in section 99 to the voluntary causing of death or of any other harm to the wrongdoer for robbery, housebreaking by night, mischief by fire committed on any building, ஆர் வெசல் நமது சொத்துக்களை கொள்ளையடிக்க வரும்போதும் இரவு நேரத்தில் வீட்டை இடுத்து உடைத்து உள்ளே நுழைய முயற்சிக்கும்போதும் தீ வைத்து சொத்துக்களை அழிக்க முனையும் பொழுதும் திருடுவதற்காக அல்லது தொல்லை தருவதற்காக அத்துமீறி நம்ம இடத்தில் நுழைய முயற்சி செய்யும் போதும் நமக்கும் நம் உறவினர்களுக்கும் மரணம் ஏற்படலாம் என்ற அச்சம் ஏற்படும் ஏற்படும்பொழுது அத்தகைய எதிரியை நாம் தாக்கி அதனால் எதிர்க்கும் மரணம் சம்பவித்தாலும் அதனை குற்றமாக கொள்ள முடியாது இந்த செயல் தற்காப்புக்காக செய்யப்பட்டதாகவே கருதப்பட வேண்டும் இப்பொழுது IPC 104. If the offense be theft, mischief or criminal trespass not of any of the descriptions enumerated in the last proceeding section, that right does not extend to the voluntary causing of death. but does extend subject to the restrictions mentioned in section 99 of any harm. முன்னர் குறிப்பிட்டுள்ள குற்றங்களில் நின்று திருட்டு தொல்லை தருதல் வரம்பு மீறல் ஆகிய குற்றங்களை பிறர் செய்தாலும் செய்ய முயற்சி செய்தாலும் தற்காப்பு என்று மரணத்தை தவிர வேறு எந்த தீங்கை வேண்டுமானாலும் எதிரிக்கு செய்யலாம் வேண்டுமென்றே மரணமடையும் அளவிற்கு தாக்கிடக்கூடாது ஐபிசி ஒன் நாட் ஃபைவ் the right of private defence of property against theft robbery criminal trespass or mischief continues as long as the offender causes or attempt to cause to any person death or hurt or wrongful restraint எப்பொழுதெல்லாம் நம்முடைய சொத்துக்களுக்கு ஆபத்து என்ற பயம் உண்டாகிறதோ அப்பொழுதே நம்முடைய சொத்தினை பாதுகாக்கும் உரிமையும் நமக்கு கிடைக்கின்றது நமது சொத்தை திருட வரும்பொழுது திருடனிடமிருந்து நமது சொத்தை மீட்கும் வரையில் நமக்கு அந்த உரிமை இருக்கிறது அல்லது அவற்றை மீட்க அதிகாரிகளின் உதவி நமக்கு கிடைக்கும் வரையில் அந்த உரிமை தொடர்கிறது இப்பொழுது ஐபிசி செக்ஷன் ஒன் நாட் சிக்ஸ் If in the exercise of the right of private defense against an assault which reasonably causes the apprehension of death, the defender be so situated that he cannot effectively exercise that right without risk of harm to an innocent person. மரணத்தை பற்றிய அச்சத்தை உண்டாக்க கூடிய தாக்குதல்களிலிருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ளும் முயற்சியில் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால் நிரபராதியான மற்றொருவருக்கு தீங்கு ஏற்பட்டாலும் அந்த செயல் குற்றமாகாது உதாரணம் ராஜா என்ற நபரை கொலை செய்யும் நோக்கத்துடன் ஒரு கூட்டம் தாக்க முற்படுகின்றது கூட்டத்தின் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்யாமல் தப்பிக்க முடியாது ஆனால் அப்படி துப்பாக்கி பிரயோகம் செய்யும் பொழுது கூட்டத்தில் கலந்துள்ள குழந்தைகளுக்கு தீங்கு நேரிடலாம் தற்காப்புக்கென அந்த கூட்டத்தை நோக்கி சுடுவதால் அந்த குழந்தைகளுக்கு தீங்கு ஏற்பட்டாலும் ராஜா மீது குற்றம் சுமத்தம் முடியாது என்ன நண்பர்களே விளக்கம் மிக நீளமாக சென்று விட்டது என்று நினைக்கிறேன் இப்பொழுது விரைவாக நாம் ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு சென்று விடலாம் உச்ச நீதிமன்றத்தில் நடந்த ஒரு முக்கியமான வழக்கு இந்த வழக்கின் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது தேவையுள்ளவர்கள் சுகுமாரன் தர்மபுரி மாவட்ட ஒரு காட்டிலாக்கா அதிகாரி அவர் தன்னுடைய ஜீப்பில் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் காட்டில் ரோந்து பணியில் சுற்றி வருகிறார் இரவு முழுவதும் கண்காணித்து விட்டு விடியர் காலை ஐந்தரை மணிக்கு திரும்பி வரும் வழியில் தூரத்தில் ஒரு லாரி வேகமாக சென்று கொண்டிருக்கிறது காட்டிலாக்கா அதிகாரி சுகுமாரனை பார்த்து அந்த லாரி இன்னும் வேகம் எடுக்கிறது அதை பின்தொடர்ந்து சென்ற பொழுது ஒரு கட்டத்தில் லாரியை நிறுத்திவிட்டு அதிலிருந்து நான்கு பேர் கீழே குதித்தனர் காட்டு இலாக்க அதிகாரியை சுட முயற்சிக்கிறார் எனவே வேறு வழியின்றி தற்காப்புக்காக அதிகாரி சுகுமார் தனது துப்பாக்கியால் சுட சம்பவ இடத்திலேயே இறந்து விடுகிறார் மூவரில் ஒருவர் மட்டும் தப்பிவிட்டார் மற்ற இருவரையும் காவல் நிலையத்திற்கு கைது செய்து அழைத்துச் சென்றனர் அங்கு தன்னுடைய துப்பாக்கியையும் பறிமுதல் செய்யப்பட்ட நாட்டு துப்பாக்கியும் ஒப்படைத்து சந்தன கட்டையை கடத்த முயற்சித்த போதுதான் அவர்களை கைது செய்த செய்ததாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தார் இனி நடந்ததுதான் வேடிக்கை கைது செய்யப்பட்ட இருவரும் அப்படியே வடக்கை திசை திருப்பி காட்டிலாக்க அதிகாரிக்கு ஆயுள் தண்டனையே நீதிமன்றம் மூலம் கிடைக்க செய்துவிட்டனர் அது எப்படின்னு பாருங்க சுகுமாரன் தாங்கள் லாரியில் சென்று கொண்டிருந்த பொழுது தங்களது வாகன ஓட்டுநரை தேவையில்லாமல் சுட்டதாகவும் அதன் பிறகு ஒரு லோடு சந்தன கட்டைகளை லாரியில் வைத்து தங்களை குற்றவாளி போல் ஜோடனை செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார் என்று வாக்குமூலம் கொடுத்து அவரையே குற்றவாளியாகிவிட்டனர் காவல்துறை காட்டிலாக்க அதிகாரி சுகுமாரை கைது செய்து தேவையில்லாமல் ஒரு சுட்டுக்கொண்டதாகவும் ஐ பி சி முன்னூற்று இரண்டு மற்றும் ஐ பி சி இருநூற்று வழக்கு பதிவு செய்து செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது காட்டிலாக்கு அதிகாரி சுகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது அது என்ன அதையும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு மரணம் விளைவிக்கும் குற்றத்தை புரிந்தவனுக்கு அவன் அந்த குற்றத்தை மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்ற கருத்துடன் அல்லது தன்னுடைய செயலால் மரணம் சம்பவிக்கும் என்ற தெளிவுடன் அந்த குற்றத்தை புரிந்திருந்தால் மரண தண்டனை அல்லது ஆயுள் தண்டனை விதிக்கப்படும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு எவரேனும் ஒரு குற்றம் புரியப்பட்டிருப்பதாக தெரிந்தே அக்குற்றத்தின் பொருட்டு பொய்யான அவருக்கு தெரிந்த அல்லது நம்புகிற ஏதாவது ஒரு தகவலை அளித்தால் இரண்டு வருடங்கள் சிறை தண்டனையுடன் அல்லது அபராதத்துடன் அல்லது இரண்டும் சேர்ந்து தண்டிக்கப்பட வேண்டும் எனவே ஐ பி சி முன்னூற்று பிரிவுகளின் அடிப்படையில் செஷன்ஸ் நீதிமன்றம் காட்டிலாக்க அதிகாரி சுகுமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பினை எதிர்த்து காட்டிலாக்க அதிகாரி சுகுமாரன் உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார் உயர்நீதிமன்றமானது அவருடைய மேல்முறையீட்டு மனுவை ஏற்றுக்கொண்டு ஐ செக்ஷன் முன்னூற்றி இரண்டை முன்னூற்றி நான்காக மாற்றி தீர்ப்பளித்தது அது என்ன ஐ த்ரீ நாட் அதையும் பார்த்துவிடலாம் கொலை ஆகாத மரணம் விளைவிக்கும் குற்றத்தை புரிந்தவனுக்கு அவன் அந்த குற்றத்தை மரணத்தை உண்டாக்க வேண்டும் என்ற கருத்துடன் செயலால் மரணம் சம்பவிக்கும் என்ற தெளிவுடன் அந்த குற்றத்தை புரிந்திருந்தால் ஆயுள் தண்டனை அல்லது பத்து ஆண்டுகள் வரையில் சிறை காவல் தண்டனையாக விதிப்பதுடன் அபராதமும் விதிக்கப்படும் ஆகவே ஐ பி சி முன்னூற்று நான்கு பிரிவின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் ஐந்து ஆண்டு சிறை தண்டனையாக குறைத்து தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்திட காட்டிலாக்க அதிகாரி சுமார உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தார் நீதிமன்றம் அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு எதிர்தரப்பை திக்குமுக்காட செய்தது முதல் கேள்வி அந்த விடியற் காலை நேரத்தில் தனியார் வாகனமான லாரி எதற்காக காட்டிற்குள் சென்றது இந்த சந்தேகத்தை ஏன் செஷன்ஸ் நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கவனிக்கவில்லை மற்றும் ஏன் காட்டிலாக்க அதிகாரியை பார்த்தவுடன் பயந்து ஓட வேண்டும் மேலும் அரசு தரப்பு சாட்சிகளாக லாரியில் பயணம் செய்தவர்களின் சாட்சிகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு காட்டிலாக்க அதிகாரியை கொலை குற்றவாளி என்று முடிவெடுத்தது தவறு ஒரு அரசு அரசு அதிகாரி சந்தேகப்பட்டு லாரியை துரத்தும் பொழுது அவர்கள் அதை ஏன் லாரியை நிறுத்தி அதிகாரியை தாக்கினார்கள் என்பதற்கு உரிய விளக்கத்தை எதிர்தரப்பினரால் அளிக்க முடியவில்லை ஐ பி சி தொண்ணூத்தி ஆறு டு நூத்தி ஆறு பிரிவுகளின்படி தற்காப்புக்காக ஒரு நபர் தன்னை கொலை செய்ய வருபவர்களை தாக்குவது குற்றமல்ல அங்கு நடந்த நிகழ்ச்சியை படிப்படியாக விளக்கமாக கூறுவதற்கு இது ஒன்றும் திரைப்படமும் அல்ல அந்த தருணத்தில் தன்னிச்சையாக துப்பாக்கியால் அதுவும் அரசு அனுமதி அளித்திருக்கும் துப்பாக்கியால் எதிராளியை சுட்டு தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதை குற்றம் என்று கருத முடியாது எனவே ஐபிசி பி நூத்தி ஆறு பிரிவின்படி குற்றவாளியை நிரபராது என்று கூறி உச்ச அனைத்து குற்றங்களிலிருந்தும் விலக்கு அளித்து விடுதலை செய்து தீர்ப்பளித்தது என்ன நண்பர்களே நாம் இந்த பதிவில் ஐ பி சி தொண்ணூத்தி ஆறு முதல் நூற்றி ஆறு வரையும் ஐ பி சி முன்னூற்றி இரண்டு முன்னூற்றி நான்கு இருநூற்றி மூன்று ஆகியவை பற்றியும் விளக்கமாக பார்த்திருந்தோம் இவை அனைத்தும் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இவை அனைத்தையும் கடை கோடியில் உள்ள அறிய வேண்டும் என்பதே நமது நோக்கம் ஆகையால் முடிந்தவரை இந்த பதிவுகளை அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி